அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 500 மேற்பட்ட பேர்கள் கொண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த தனபாலன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தாரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். தனபாலன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு சவுண்டாக பேசுவீங்க, ஸ்பீடாக பேசுவீங்க, மூணாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க, நாலாவது பாயிண்ட் வாலிப வயசுலலாம் அடிதடிக்கு அஞ்ச மாட்டீங்க, அஞ்சாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க, ஆறாவது பாயிண்ட் ஒரு கூட பிறந்தது அம்மா வயத்தில் அப்பா சொன்னால் அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க, ஏழாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு, எட்டாவது பாயிண்ட் முயற்சிகள் எல்லாம் தடைகள் வந்து உங்களுக்கு நிறையவே வருங்க, ஒன்பதாவது பாயிண்ட் நீங்கள் பிறந்தையிலேருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு பொருளாதார இழப்பு அல்லது ஹெல்த் பிரச்சனையால் அவதிப்படுவார், பத்தாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஈகோ குணம் உண்டு, பதினோராவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, பதினெண்டாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்படைவீங்க, அம்மாவுடைய கோபதாபங்கள் சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, ஸோ எக்காரணத்தை கொண்டு தாயோடைய சாபத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, பதிமூணாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க, பதினாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பிடக்கூடன்றாக இருக்கும், பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது, பதினாறாவது பாயிண்ட்டு எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட்டு பூர்வீகத்தை விட்டு மாறியிருப்பீங்க, பதினெட்டாவது பாயிண்ட்டு யூரினரி ப்ராப்ளம் உண்டு, பத்தொன்பதாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, இருபதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து இறந்து போன முன்னோர்கள் உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார், ஸோ அது பித்துரு சாபங்க, இதனால் உங்களுக்கு ஒரு குழந்தை கண்ணில் காட்டி மறைக்குங்க, ஒரு குழந்தை அப்பா சொன்னாலும் குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும், இருபத்திரெண்டாவது பாயிண்ட் அப்பா கூட அப்பா கூட பிறந்த ஒருத்தவங்களுடைய உடன்பிறப்பு அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும், அப்பா வந்து ஒரு கூட பிறந்த ஒருத்தவங்களை பேச்சுவார்த்தை விலைக்கும் வச்சுருப்பார், இருபத்தி மூணாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க, இருபத்தி நாலாவது பாயிண்ட் சளி பிரச்சனை சைனஸ் வீசிங் மூணில் ஏதாவது ஒன்றால் அவதிப்படுவீங்க, இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளத்தாலையும் அவதிப்படுவீங்க, இருபத்தி ஆறாவது பாயிண்ட் சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்படும், இருபத்தி ஏழாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும், இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் திருமணம் முடிச்சிருந்தா மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவார், இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்களோட எந்த சப்போர்ட்டும் இருக்காது எந்த விதமான உதவியும் இருக்காது, முப்பதாவது பாயிண்ட் அப்பா வழி உறவினர்களை வெறுப்பீங்க, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச நீங்கள் நம்பிட மாட்டீங்க, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இடம் பொருள் தகுந்தாப்பில் சாதுரியமாக பேசுவீங்க, முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அடிக்கடி பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய குணம் உண்டு, முப்பத்தி நாலாவது பாயிண்ட் வாய் பேச்சால் பிரச்சனைகளை மாற்றிக்கிடுவீங்க, முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு குழந்தை எவ்வளோ லேட்டானாலும் சரி உங்களுக்கு உறுதியாக வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டுங்க, முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சு வாழ்வீங்க, முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் வந்தாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க, நாற்பதாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸ் ஆம்லேட் ஆஃபெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க, நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மாமனாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு, நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, செஞ்சிங்கன்னா பாட்டுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும், நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும், நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் விட்டவங்க உண்டுங்க, இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பூமி சொந்தமான ஒரு தீராத தலைவலிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு ஹெல்த் பிரச்சனைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு தனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் குழந்தைய ஃபியூச்சரை நினைச்ச ஒரு கவலையோ இருந்துகிட்டு இருக்கும், நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு சிங்கிள் வருமானம் செட் ஆகாது, ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க, உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க, ஸோ கூட வேலை பார்க்கறவங்க கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நடக்க போகிறதுலாம் முன்னுக்குட்டி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க, ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் தனபாலன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சீன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத